திராட்சையா இருக்கட்டும், திராட்சையா இருக்கட்டும், நல்ல பாலா இருக்கட்டும், உலகத்துல எதெல்லாம் மதுரமா இருக்குமோ அத்தனை மதுரமா இருக்கிற அத்தனை பதார்த்தங்களும் தன்னைத்தானே நினைச்சுக்கிறதான். நம்மளாம் மதுரம் மதுரம்னு சொல்றோமே, வெக்கமா இருக்கு. ஒரு கல்கண்டு, ஒரு திராட்சை, நல்ல பழங்கள்லாம் மதுரமாக இருந்தாலும் தன்னை வெக்கப்படுத்திக்கிறது தான். ஏன்னா கீத கோவிந்தம்ங்கிற ஒரு அஷ்டபதி மாதிரி இருக்கிற ஒரு மதுரம் இன்றைக்கி உலகத்தில் உண்டா? நம்மளெல்லாம் மதுரம் மதுரம்னு சொல்லிக்கிறோமேன்னு அந்த பழங்கள்லாமே பால் மதுர பதார்த்தமாக இருக்கிற ஒன்று ஒன்றுமே தன்னை நினச்சி வெக்கப்படுற அளவுக்கு இந்த ஜெயதேவருடைய அஷ்டபதி இருக்குன்னா பகவான் இங்கே பிரத்யக்ஷமாக இல்லாமல் எப்படி இருப்பார்? அஷ்டபதி கீத கோவிந்த ஆரம்பிச்சோடனே பகவான் பிரத்யக்ஷம் ஆயிடுறார். ஏன் நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கிறதுனால. நம்மளை மறந்து நம்ம உட்காரும் பொழுது பகவான் நம்மள்ட்ட தானே இருப்பார். வள்ளலார்னு ஒரு பெரிய மகான் பாடினார், பரமேஸ்வரனுக்கு மேல இருக்கிற இந்த சந்திரனை பார்த்து, தன்னை அறிந்தின்பம் முற வெண்ணிலாவே, தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, தன்னை அறிந்து இன்பம் முற வெண்ணிலாவே. ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த பாக்கியம் கிடைக்குமா நமக்கு? எல்லாருக்கும் தான் சனிக்கிழமை இருக்குது, எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, எல்லாருக்கும் திங்கக்கிழமை இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் சுவாமியுடைய கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு இருக்குது? இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த இடம் போகலேன்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு கட்டி அதெல்லாம் பகவான் நடத்துவர். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது நியாயமாக இருந்தால் எதுவுமே நடக்கும். அதனால் நீ எங்கேயோ இருக்கிறவன் பரமேஸ்வரனுடைய சந்திரனாக மேலே போய் நிற்கிறியப்பா, சந்திரசேகரனா நீ எப்படி அங்கே போன? தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, ரப்பகளில்லா இடத்தே வெண்ணிலாவே. பகவானுக்கு டே அண்ட் நைட்னு உண்டா? ராத்திரியில் தான் பகவான் இருப்பார், பகலில் இருக்க மாட்டார்னு. அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. நம்ம அங்கே வரணும்னா நம்ம எப்படி இருந்தால் வர முடியும்? அதனால் இந்த அஷ்டபதி ஸ்லோக பூர்த்தியை தான் சொல்கிறது. உலகத்திலேயே ஒரு மதுரமான உண்டு ஒன்று உண்டுன்னு சொன்னால் கீத கோவிந்தம் தான் மதுரம். அவர் அதரம் மதுரம்னு பாடினார். மதுரமானது என்னென்ன, எத்தனை பெரிவா இதுக்கு 187 வருஷமாக எத்தனை பெரிவா அஷ்டபதி பாடியிருப்பா, அதை நினைக்கிற நம்மளை பெருசாக நினச்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? 186 வருஷமாக கட்டி காத்திருக்கிற பாகவதால தான் நம்ம நினைக்கிறோம், கட்டி காத்திருக்கிற பெரியவாளெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அவள்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு போட்டதில் நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம். வேற ஆல் நத்திங். இந்த ருச்சியை ஊட்டியிருக்காளே வா எல்லாருக்கும். இப்போ எத்தனை குழந்தைகள் எங்கர் ஜெனரேஷனில் இந்த ஊர்லேயும் பார்க்குறேன், எத்தனை இப்போ குழந்தையெல்லாம் இதில் கல்யாணம் ஆன குழந்தையில பஞ்சகஜம் கட்டின்னு சின்ன பையங்கள்லாம் எவ்வளவு தன்னை ஈடுபாடாக இருக்கா நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிராமத்தில் பெரிவாள்லாமல் அவ்வளவு அனுசரிச்சுக்கிட்டு எல்லாருடையும் இந்த மாதிரி கிராமங்கள் இருக்கிறதுனால தான் டவுனில் இருக்கிறவாள்லாம் சௌரியமாக இருக்கா. ஆமாம், நித்தியபடி இங்கே பூஜை நடக்கிறதுன்னு அவர் நான் கேட்டேன். சில ஊரில் பஜனை முடிஞ்சவுடனே மூடிவிடுவான், ஒரு வருஷம் கழிச்சு ராதா கல்யாணத்தின் போது தான் ஒட்டையடி அடித்து அன்றைக்கி தான் படத்தை கொண்டு மாட்டுறது. அப்படி இல்லாமல் நித்தியபடி சுவாமிக்கு பூஜை உண்டுன்னார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளை 365 நாளையும் சாப்பிட முடியுமா பண்ணுறார் அவர். இந்த பெருமாள் நம்மளை பண்ணுறார். இப்போ எங்கள் ஊரில் லக்ஷ்மி நரசிம்மன் இருக்காருன்னா நம்ம ஊரில் இருக்கிற சுவாமியை விடக்கூடாது. அவாவோ ஊரில் இருக்கிற கிராம தேவதை, கிராமத்தில் இருக்கிற கோவில், கிராமத்தில் இருக்கிற பூசாரிகள், பட்டாச்சாரியார்,
குருக்களெல்லாம் விடப்படாது, அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணும். அப்போ தான் நம்ம குடும்பங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கும். எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கா, அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கைங்கரியம் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒரு உற்சவம் அதி விமர்சையாக நடக்கிறது. அதில் கீத கோவிந்த காவிய பூர்த்தி ஆயிருக்கு. ராதா மனமோகன மேகஷ்யாமங்களதம ராதா மனமோகன மேகஷ்யாமங்களதம ராஜாதிராஜ ராமச்சந்திர மகாராஜிக்கு.